பிக் பாஸ் விக்ரமன் மேலே அவங்களோட ஃப்ரெண்டான கிருபா முனுசாமி நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு பதிலை தான் விக்ரமன் அவரோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. கிருபா முனுசாமி, என் மேலே சொன்ன எல்லா குற்றச்சாட்டையுமே நான் முழுமையாக மறுக்கிறேன். ஒரு காயினுக்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமுக்கும் ரெண்டு சைடு இருக்கும். அந்த ரெண்டு சைடில் யாராவது ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நபர் நானாக தான் இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2020 தான் நாங்கள் ரெண்டு பேருமே அறிமுகமானோம். அதுக்கப்புறமா கிருபா அவங்களோட மேற்படிப்புக்காக இங்கிலாந்து போயிருந்தாங்க. எங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி, அவங்க குற்றச்சாட்டு வச்ச மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள இருந்தது கிடையாது. என்னோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சு என்ன பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருபா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை நான் ரிஜெக்ட் பண்ணவும் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை என் மேல வச்சிட்டு இருக்காங்க. விக்ரமன் அவர் மேல சொன்ன எல்லா குற்றச்சாட்டையுமே மறுத்து கிருபா அவருக்கு எழுதின ஒரு லெட்டரையுமே இது கூட அட்டாச் பண்ணிருக்காரு. நான் உண்மையிலேயே ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருந்தா கிருபா ஏன் எனக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுத போறாங்க? இந்த லெட்டரை படிச்சு முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கிருபா என்ன அவங்கள திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை நான் ரிஜெக்ட் பண்ணதாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிருபாவுக்கு நான் திரும்ப கொடுக்கதா சொன்ன எல்லா பணத்தையுமே அவங்களுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் அப்படின்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையுமே கூட சேர்த்து அட்டாச் பண்ணிருக்காரு. மிஸ் கிருபா முனுசாமி, என் மேல சொன்ன எல்லா அலிகேஷன்ஸுமே நான் மறுக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் எல்லாத்தையுமே லீகலா ஹேண்டில் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு விக்ரமன் கிருபா முனுசாமியோட அந்த அலிகேஷன்ஸ்க்கு எல்லாம் பதிலடி கொடுத்திருக்காரு.